இதுவரை நம்முடைய வாழையடி வாழை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனடியாக பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் அழுத்துங்க. புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். நம்ம அந்த வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவு ஒரு பொதுவான சிந்தனை பதிவு. இன்றைய சூழலில் அனைத்து தரப்பு மக்களும் கொரோனா பாதிப்பிலிருந்து மீண்டு இயல்பு வாழ்வு வாழ முயற்சித்து வருகிறோம். பல்வேறு துறைகளில் பணிபுரியும் தொழில் செய்யும் அனைவருக்குமே இது ஒரு கடினமான காலமாக அமைந்துவிட்டது. இந்த சூழலில் கணிசமான பாதிப்புக்கு உள்ளானவர்கள் பட்டியலில் மாணவர்களும் உண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த உலகளாவிய பாதிப்பு இந்திய மாணவர்களின் கல்வி பயணத்தை தடம் புரளச் செய்திருக்கிறது. ஏனைய பிற பிரிவு மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பு காலதாமதத்திற்கு பின்பு சரி செய்வதில் எளிமையாக இருக்கும், தவறும் கிடையாது. ஆனால் குழந்தைகளின் கல்வி பாதிக்கும்போது அல்லது காலதாமதமாகும்போது அது அவர்களது எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி விடுகிறது. ஆன்லைன் டீச்சிங் என்ற இணையவழி கல்வி என்பது யானை பசிக்கு சோளப்பொறி போட்டது போல, மற்றும் ஏழ்மையில் கிராமப்புறத்தில் உள்ள தொழில்நுட்ப வளர்ச்சி அடையாத இடங்களில் உள்ள மாணவர்கள் படும் துயரங்கள் சொல்லி மாளாது. மேலும் இவ்வழி கல்வி நாம் இதுவரை கொண்டிருந்த மரபு வழி முறைகளை மீறிய ஒரு முயற்சி. அறிவியல் தொழில்நுட்பம் பயன்படுத்தினால் தவறா என கேள்வி கேட்பவர்க்கு நான் கேட்கும் ஒரே கேள்வி இதுதான். அறிவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் தவறில்லை, ஆனால் அது ஒருபோதும் முழுமையான பலனை தராது. நேரடி அனுபவத்தால் அடையும் ஆனந்தம் மகிழ்ச்சி தொழில்நுட்பத்தால் கிடைக்காது என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒரு உண்மை. நடைமுறையில் இதற்கு பல உதாரணங்கள் கூறலாம். இதனை எளிமையாக புரிந்து கொள்வதற்காக ஒரு சிறு உதாரணம் கூறுகிறேன். வெளிநாட்டில் உள்ள ஒரு மகனோ மகளோ தன் தாய் தந்தையினை இணையவழி தொழில்நுட்பத்தின் மூலமாக சின்ன திரையில் காண்கிறார்கள், மகிழ்கிறார்கள். அதே பிள்ளைகள் தாயகம் திரும்பி தன் தாய் தந்தையரை தழுவும் போது கிடைக்கும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் எல்லை இல்லாதது. நிஜத்திற்கும் நிழலுக்கும் உள்ள வேறுபாடு அனுபவத்தால் உணரப்படுவது. அதனை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அதுபோல இணையவழி கல்வி போதித்தல் என்பது முழுமையான பலனை ஒருபோதும் தராது. வேறு வழியின்றி தற்காலிகமாக இதனை பயன்படுத்த வேண்டிய சூழல் தற்போது மீண்டும் பள்ளிகள் திறக்க ஆயத்தமாகி வருகிறது. நேரடி கல்வி பயில இயலாத இந்த இடைப்பட்ட காலத்தில் மாணவர்களின் மனநிலையில் ஏராளமான மாற்றங்கள் நிகழ்ந்திருக்க அதிக வாய்ப்பு உள்ளது. அவர்கள் தங்கள் இயல்பான பழக்க வழக்க குணத்திலிருந்து சிறிது விலகி இருக்கக்கூடும். உதாரணமாக சில தினசரி நியமங்களான அதிகாலை எழுந்திருத்தல், சரியான நேரத்திற்கு உணவு உண்ணுதல், சரியான நேரத்திற்கு தூங்கச் செல்லுதல், மாலை நேர உடற்பயிற்சி அல்லது விளையாட்டு, உறவினர் நண்பர்களுடனான கலந்துரையாடல், சுற்றுலா செல்லுதல், திறந்த வெளி பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள், கடவுள் வழிபாடு போன்ற ஏராளமான செயல்களிலிருந்து அவர்கள் முற்றிலும் விலகியிருக்கிறார்கள். குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப தயாராகும் இந்த வேளையில் பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய முக்கிய அம்சம் என்னவென்றால், மேற்சொன்ன முறைகளில் ஏற்பட்டுள்ள குறைகளை களைந்து பழைய இயல்பான நிலைக்கு கொண்டு வருதல் மிக முக்கியமாகிறது. பள்ளிகள் திறக்கும் முன்பாகவே இதில் கவனம் செலுத்தி அவர்களை தயார்படுத்திவிட்டால் பின்பு அவர்களுக்கு சுலபமாக இருக்கும். இதனை நடைமுறைப்படுத்தும் போது பொறுமை மற்றும் பொறுப்புணர்ச்சியுடன் செயல்படுவது பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களது கடமையாகிறது. ஒட்டுமொத்தமாக ஒரே நாளில் இவற்றை சரி செய்தல் மிக கடினம். எனவே நியம முறைகளை படிப்படியாக புகுத்துதல் நல்ல பலனை கொடுக்கும். மாணவர்களும் இதனை நன்கு உணர்ந்து பெற்றோர்கள் ஆசிரியர்கள் கூறும் வழிமுறைகளை பின்பற்றுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்.